ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ காமிக்கணும்னா தான் என்னோடய பெரிய விஷயம். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ் சீசன் த்ரீயோட ஃபுல் ஸ்டோரி ரீகேப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ போன சீசனோட லாஸ்ட்டில் வந்து அவர் பேரியல் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சீசனில் டைம் ட்ராவல் பண்ணி அவங்க அம்மா வந்து நம்ம ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வந்து கொல்றது வந்து காப்பாற்றுறாரு. ஸோ இப்படி காப்பாற்றுனால மொத்த டைம்லைனே வந்து சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பேர் தான் அந்த ஃப்ளாஷ் பேண்ட் பேரடாக்ஸ். அண்ட் இந்த சீரீஸும் ஃப்ளாஷ்மேன் பேரடாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைம்லைனில் வந்து பேரியோட அப்பா அம்மா வந்து உயிரோடு இருக்காங்க. ஜோ வெஸ்ட்டுக்கு பேரியனா யாருன்னே தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஐரிஸ் வெஸ்ட் வந்து யாருன்னே தெரியாத பொண்ணுனால ஈஸியாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு வந்து நம்ம பேரன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சிட்டியில் வந்து வாலி வெஸ்ட் வந்து ஸ்பீட்ஸராக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நமக்குலாம் ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வந்து பேரியல் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கும் வந்து இந்த சீசன்லேயே வந்து விட வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவரால் வெளியே வர முடியாத ஒரு சில்ல வந்து அவரை போட்டு பூட்டி வச்சுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து சாப்பாடு வந்து அடிக்கடி வந்து நம்ம பேரியல் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிஸ்கோ ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்கார். ஸோ அந்த கம்பெனியோட பேர் வந்து ரெமோன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம் லைனில் நம்ம வாலிவெஸ்ட்டுக்கு ஒரு ரைவல் வில்லன் வந்து இருக்கார். ஸோ அவரோட பேர் வந்து ரைவல். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்மேன் பேரடாக்ஸோட அந்த சைட் எஃபெக்ட்ஸ்னால இவருக்கு வந்து எந்தளவுக்கு வந்து பாசிட்டிவோட வந்து கனெக்ட் ஆகியிருக்காரோ, ஸோ அந்த மாதிரி வந்து பல நினைவுகள் எல்லாமே வந்து அழிய ஆரம்பிக்குது. ஸோ அழிஞ்சு அவரை வந்து இந்த டைம்லோட ஒரு ஆளை வந்து ஆக்கணுங்குது. ஸோ இதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் லெஜண்ட் ஆஃப் டுமாரோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃப்ளாஷ் மட்டும் பார்க்க நல்லா ஃப்ளாஷ் ஸ்டோரிக்கே வருவோம். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வந்து சொல்கிறாரு, நீ தான் டைம் லைன் மாற்றிட்ட, இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொன்ன பின்னாடி நம்ம ஃப்ளாஷ் வந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா வந்து கொலை பண்ண சொல்கிறாரு. ஸோ இப்படி கொலை பண்ணுற மூலம் எல்லா டைம் லைன் வந்து திரும்ப ரிஸ்டோர் ஆகுது. ஸோ இது ரிஸ்டோர் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து புது டைம் லைனை கிரியேட் பண்ணுது. ஸோ டைம் லைனில் வந்து கேட்டில் எனக்கு பவுஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, ஸோ அதாவது கிரீன் ஏரோ டீமில் இருப்பார்ல, ஸோ அவருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னான சின்ன சின்ன விஷயங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஃபுல்லாக டைம் லைன் சேஞ்ச் ஆகுது. இவங்க நினைவுகளில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம பேரன் சொல்லும்போது சிஸ்கோட பிரதர் வந்து இந்த டைம் லைனில் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சிஸ்கோ தெரிஞ்சுக்கிடுவார். இதுக்கு காரணம் வந்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கோபப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் ஜூலியன் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர் வந்து நம்ம பேரனுக்கு லேப் அசிஸ்டண்டாக வந்து இருப்பார். ஸோ அதோட எல்லாத்துக்கும் வந்து டைம் லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த டைம் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய ஒரு ஆபத்தான விஷயங்கள் வந்து அவரில் நடந்த விஷயம் வந்து தெரியுது. ஸோ அதில் முக்கியமாக சிஸ்கோக்கு, ஏன்னா சிஸ்கோக்கு வந்து அவரோட பிரதரே வந்து இறந்துட்டார். ஸோ ரொம்ப வந்து கவலையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரிஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரிஸ்டோர் பண்ணும்போது எர்த்து திரிக்கு போயிடுறாரு. ஸோ எர்த்திரிகளுக்கு வந்து எப்படி வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு யூனிவர்ஸோட ஃப்ளாஷான ஜேகரிக்கு வந்து அவரை பிடிச்சி வந்து வெளியே இழுத்துறாரு. ஸோ இழுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தடவை வந்து டைம் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது பிரேக் ஆனது தான் திரும்ப ரிஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐரிஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாத்தையும் சொல்லி அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் புது வில்லனை வந்து காட்டுறாங்க. அவரோட பேர் வந்து அல்கமி. அப்போ அல்கமிட்ட வந்து ஒரு பவர் ஸ்டோன் இருக்குது. ஸோ அந்த பவர் ஸ்டோனை வந்து நார்மல் ஹியூமன்ஸை வந்து மெட்டா ஹியூமன்ஸை வந்து மாற்ற முடியும். ஸோ அப்படி தான் வந்து அவர் ரைவல் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ ரைவலுக்கு வந்து ஸ்பீட்ஸோட பவர் கிடைச்சதுக்கு காரணம் அவன் அந்த அல்கமி அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ரைவலுக்கும் நம்ம ஃப்ளாஷுக்கும் வந்து சண்டை வருது. ஸோ இப்படி வந்து ஃபைட் வரும்போது நம்ம பேரியன் வந்து அந்த பவரோட வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால அவர் ஈஸியாக வந்து ரைவலை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஐரிஸ் ஹெஸ்ட் கூட வந்து பேரியன் வந்து ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறத வந்து ஒத்துக்கிறாங்க. நம்ம கேட்டன் ஸ்னோ வந்து அவங்களோட பவர்ஸ் வந்து எப்படி அது வந்து போக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதுக்கான வேலைகள் வந்து இறங்குறாங்க. ஸோ அப்போ தான் எர்த் டூவில் வந்து ஹாரிசன் வெல்ஸும் அவரோட பொண்ணு ஜெஸியும் வந்து வராங்க எர்த் ஒன்றுக்கு. இங்கே வந்து அவர் பொண்ணுக்கு வந்து பவர்ஸ் இருக்கதாகவும் அந்த பவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹாரிசன் வெல்ஸ் வந்து கேட்குறதுக்காக பேரன்கிட்ட வந்திருப்பார். ஸோ இதில் வந்து ஜெஸிக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஓவர் கேரிங்காக இருப்பார், அதாவது அவரோட அப்பா. அண்ட் அவர் இங்கே வந்ததுக்கு இன்னொரு காரணம் அந்த பவர்ஸ் வந்து எப்படி வந்து போக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அது காரணம் வந்து அந்த பவர்ஸ்னால் வந்து அவரோட பொண்ணுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பார். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் சிட்டிக்கு வந்து புது ஆபத்து வருது, ஒரு மெட்டாஹியூமன் கப்புள்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு கப்பலில் வந்து ஒரு ஆள் நம்ம பேரியலில் வந்து கண்ணாடிக்குள்ளே போக வச்சுறாரு. ஸோ இன்னொரு ஆள் வந்து ஜெஸிக்கு வந்து அப்படியே மயக்கமடையில் வச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேட்டலோட உதவி மூலம் அந்த மிரரில் வந்து பேரியலன் எப்படியே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மெட்டாமனை எப்படி டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி பேரியலன் வந்து எல்லா மிரரையும் உடச்சி அந்த மெட்டாமனையும் ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப்பில் நம்ம ஹாரிசன் வெல்ஸ் வந்து நம்ம ஃப்ளாஷ் டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. புது புது ஐடியாஸ் சொல்லி எப்படி எப்படிலாம் மெட்டாமன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி அவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஹாரிசன் வெல்ஸ் கிட்டே இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அதிகமாக கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எல்லாத்தையும் தாமையில் ப்ளேம் பண்ணிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் கேட்லன்ஸ்னோ வந்து அந்த பவர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற முயற்சியில் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ தான் அவங்க அம்மா வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து கில்லஃப்ராஸ் ஆர்த்தரிகோ வந்து
அவங்க அம்மாவோட அசிஸ்டண்ட்டை வந்து கொலை பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் சிட்டியில் வந்து ஹாலோகிராம் மான்ஸ்டர் வந்து ஒன்று வருது. ஸோ இதை கட்டுப்படுத்துகிறது வந்து இந்த குட்டி பையன். ஸோ இவன் ஒரு மெட்டா ஹியூமன் தான். ஸோ அதுக்கப்புறம் சிஸ்கோட்டை வந்து ஹாரிசன் வெல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கதாகவும் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் குட் பை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறக்காக இன்னொரு ஹாரிசன் வெல்ஸ் வந்து வர வைக்கிறாங்க, மற்ற 52 இடத்துலேருந்து ஒரு ஆளை. ஸோ அவருக்கு பேர் வந்து சார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபன்னியான காய் அவர். ஸோ அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு நாவலிஸ்ட். ஸோ இப்படியே அவரும் வர அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம டீம் ஃப்ளாஷ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் சிதயத்தில் நம்ம வாலிவிஸ்ட்டுக்கு கொஞ்சம் கடுமையான கனவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து அவர் வாலிவிஸ்ட்டாக இருக்கதாகவும் அது ஸ்பிட்ஸாக இருக்கதாகவும் அவருக்கு வில்லன் வந்து ரைவல் இருக்கிறதாகவும் அவருக்கு வந்து கனவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிசிபிடி ஃப்ளாஷோட உதவி மூலம் அல்கெமியை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ இப்படி இவங்க அல்கெமியை வந்து பிடிக்கிற அந்த ப்ராசஸில் அவர் வந்து அந்த ஃப்ளாசபர் ஸ்டோனை வந்து கீழே போட்டுக்கிறாரு. ஸோ ஃப்ளாசபர் ஸ்டோன் ஏதாவது ஸ்டோனை வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு வெள்ளை கலர் லைட் மாதிரி வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அது கூட வந்து நம்ம ஃப்ளாஷ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் நம்ம வாலிவிஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்டோனை வந்து தொட்டுடுறாரு. ஸோ தொட்ட பின்னாடி அவர் கொக்கோன்குள்ளே வந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீட்ஸரால் மட்டும்தான் அந்த ஒயிட் கலர் லைட் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம பேரியல் வந்து அந்த ஒரு ஒயிட் கலர் லைட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துடுறாரு. ஸோ அவர் தான் சவிதார், த காட் ஆஃப் ஸ்பீட். ஸோ அந்த மாதிரி சவிதாரோட என்ட்ரிலேயே நம்ம பேரியல்னு போட்டு வந்து அடி பொழந்து வைக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் காப்பாற்ற வந்து ஜியோஸ்ட் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து அங்கே யாருமே வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாதப்ப அவங்க யாரை போய் அட்டாக் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாத கூட வந்து அந்த ஒயிட் கலர் லைட் மட்டும்தான். ஆனால் பேரியல்னால் அந்த ஒரு சவிதார் அப்படிங்கிற அந்த உருவத்தையே பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் எப்போவாச்சும் வர அந்த கேட்டலின்ஸ்னோட ஆல்டர் ஈகோ வந்து இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து நம்ம ஜூலியன் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாடி அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. ஸோ கடையில் வந்து கேட்லனோட அதாவது கில்லர் ஃபாரஸ்டோட அந்த ஒரு அட்டூழியம் வந்து அதிகரிக்குது சென்ட்ரல் சிட்டியில். ஸோ அதோட ஜூலியன் வந்து ஆபத்தானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் ஃபாரஸ்ட் வந்து அவரை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. முயற்சியில் டீம் ஃப்ளாஷ்கிட்ட வந்து நம்ம கில்லர் ஃப்ளாஷ்ட் வந்து மாட்டிக்கிறாங்க, அதாவது கேட்லனோஸ் மாட்டிக்கிறாங்க எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ அவங்கள கொண்டு போய் அந்த பார்ட்டிகல் அக்ஸலேட்டருக்குள்ளே வந்து பூட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ பூட்டி வச்சுட்டு மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஆல்டர் ஈகோ அதாவது பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ அது மூலம் அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் மூலம் தெரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணுவார் பேரி ஆலன், அதாவது கேட்லன்ஸ் நோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்காக. ஸோ அதுக்கான முயற்சிகளை வந்து இறங்குவார். ஸோ அதுவும் வந்து நல்லா தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கிடையில் வந்து ஒரு மிகப்பெரிய கிராஸ் ஓவர், அதாவது அந்த டிவி சீரீஸோட எல்லா டிவி சீரீஸோட கிராஸ் ஓவர் வந்து நடக்கும். ஸோ அதில் எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ டாமினேட்டர்ஸோட அந்த ஒரு ஏலியன் டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தனி சீரீஸை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அதாவது அதை மொத்தமாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சீரீஸோட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதோட எண்டில் வந்து நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது அது எழுவுனை, ஸோ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஒலிவர் குயினை கூட்டிகிட்டு வந்து அந்த டைம் போல்ட்டுக்குள்ள வந்து காட்டிகிட்ருப்பார் நம்ம பேரி ஆலன். ஸோ அவரோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எப்படி வந்து இந்த எதிர்காலத்தை பற்றின கொஞ்சம் அறிவு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அப்போ தான் அந்த ஜூலியன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் தாட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உண்மையை வந்து தெரிஞ்சுக்க விரும்புவார். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஒரு ஸ்டோன் வந்து அவர் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்க்காலஜிஸ்ட்டாக இருந்ததாகவும் அவர் வந்து அந்த ஆர்க்காலஜிஸ்ட்டாக இருக்கும்போது அவர் அந்த ஸ்டோனை வந்து எடுத்ததாகவும் அதுலேருந்து அந்த ஸ்டோன் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணி அவர் ஆல்கெமியை வச்சுருக்கதையும் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜே கரிக்கோட ஹெல்ப் மூலம் வந்து அந்த ஸ்டோனை வேறு ஒரு ஸ்பீட் ஃபோர்ஸ்க்குள்ள வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் அவர் வந்து அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் இழுத்துட்டு அவர் ஃப்யூச்சரில் கொண்டு போய் போட்டுரும். அங்கே சவிதார் வந்து நம்ம ஐரிசிஸ்ட்டை கொள்றதை வந்து பார்த்துருவார். ஸோ அப்போ அவர் காப்பாற்ற நினைக்கும் போது உடனே ஜேகரிக்கு வந்து அவரை பிடிச்சி வந்து இழுத்துட்டு வந்துடுவார். ஸோ அப்போ வந்து இது என்ன, இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய குழப்பத்தில் இருப்பார். ஜேகரிக்கு வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கை விரிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேரியல் வந்து நான் எதிர்காலத்தை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீடாக ஓடக்கூடிய வாலிவிஸ்டருக்கு வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இதை வந்து ஐரிசிஸ்ட்டுக்கு தெரியாமையே இவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐரிசிஸ்ட் கூட ரொம்ப நாளாக வந்து நேரங்களை செலவழிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டார் லாப்ஸை வந்து ஒரு மியூசியமாக வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இதில் வந்து சிஸ்கோ அண்ட் அந்த ஜான் ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவரோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கட்டாயத்தின் பேரில் ஐரிசிஸ்ட்டை வந்து அந்த நியூஸ் அவர் வந்து காட்டுவார் நம்ம பேரி ஆலன். அதில் வந்து அந்த நியூஸ் வந்து நம்ம ஐரிசிஸ்ட் ஆலன் தான் எழுதியிருக்கணும், பட் அதில் வந்து நேம் மாறி இருக்கும். ஸோ அதோட வந்து அதே நேரத்தில் அவர் நியூஸ் வந்து பார்த்துருப்பார் ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அப்போ அவங்க வந்து யோசிப்பாங்க அந்த நியூஸில் உள்ள நடந்த விஷயங்களை மாற்றினா நம்ம வந்து எதிர்காலத்தை மாற்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீம் ஃப்ளாஷ் வந்து யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அதுக்கான முயற்சிகளையும் வந்து இறங்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு யூனிவர்ஸை சேர்ந்த சிஸ்கோ மாதிரியே பவரில் ஒரு பொண்ணு வந்து வந்திருப்பாள். ஸோ அந்த பொண்ணு யாருக்காக வந்திருக்கா அப்படின்னா அந்த சார்ல் அப்படிங்கிற வந்து கதாபாத்திரத்துக்காக.
அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அந்த யூனிவர்ஸில் ஒரு டெரரிஸ்டில் ஒரு குற்றவாளி மாதிரி கிரிமினல். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐரிஸ் வெஸ்ட்டை காப்பாற்றுற இந்த ப்ராசஸில் நம்ம வாலிவெஸ்ட் வந்து ரொம்ப ஓவர் புஷ் வந்து பண்ணுவார் நம்ம பேரி ஆலன். ஸோ அதுக்கு காரணம் வந்து அவரோட ஒரு லவ்வர் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அது மாதிரி இல்லாமல் நிறைய புது புது டெக்னிக்கும் வந்து வாலிவெஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அதில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்பீட்ஸ்டராக வந்து வாலிவெஸ்ட்டை மாற்றிடுவார். ஸோ இதுக்கடையில் நம்ம கேட்டன்ஸ்னோட அந்த ஒரு அட்டுக்குள்ளையும் திரும்ப வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதாவது அவங்களுக்கு தெரியாமல் நிறைய இடம் வந்து வெளியே வெளியே வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அதாவது நம்ம பசங்க கூடயே. ஸோ அதுக்கப்புறம் ஜெஸி வந்து திரும்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் தேவை, அது எடுத்துகிட்டுள்ளே அவர் மாட்டிக்கிட்டார், எடுத்துகிட்டுள்ள வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக டீம் ஃப்ளாஷ் வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து போவாங்க. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்து நிறைய டெலிபாத்தி கொரில்லாஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஹாரிசன் வெல்ஸும் வந்து மாட்டிக்கிடுவார். ஸோ மாட்டினோடனே வேறு ஆளுங்க வந்து அவங்க போட்டியை கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி போட்டியை கூப்பிடும்போது தான் ஏற்கனவே அதாவது கிராட் வந்து தலைமைக்கு வரக்கு முன்னாடி அங்கே இருந்த ஒரு கொரில்லா வந்து இந்த மாதிரி வந்து சண்டைக்கு வந்து பேட்டில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட கிளாடியேட்டர் ஃபைட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து முதல் ரெண்டு தடவை வந்து அவர் அடி வாங்குவார் நம்ம பேரையாளம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி பவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக யோசித்து அவரோட மொமெண்டம் எடுத்து அந்த ஒரு எலக்ட்ரிக் சர்க்குலேஷன் வந்து கையில் எடுத்து அதை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ அது மூலம் வந்து ஈஸியாக வந்து அந்த ஃபைட்லேயும் வந்து நம்ம பேரையாளம் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ இப்படி இந்த பேட்டிலில் வந்து பேரையாளன் ஜெயிச்சனால நம்ம கிராடு வந்து கோவப்படுவார். ஸோ இந்த இடத்துல வந்து கிராடுக்கு ஒரு ஹெல்ப்பும் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு எதிரியாக இருந்த அந்த ஒரு ஆள் வந்து நம்ம பேரையாளன் வந்து தோக்கடிச்சிட்டாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரையும் காயப்படுத்தாமல் வந்து அப்படியே வந்து வச்சுருப்பார் நம்ம கிராடு. ஸோ அதுக்கடையில் வந்து இவங்களால் வந்து எப்படியோ அந்த ஒரு கிராடோட செல்லில் வந்து தப்பிச்சுருவாங்க. ஸோ தப்பிச்சோன்னு தான் இவங்க திரும்ப வந்து எடுத்துனுக்கு வருவாங்க. ஸோ இதே கேப்புக்குள்ளே அந்த வைபு ஏகே ஜிப்ஸி அவங்க வந்து சிஸ்கோவை அட்டாக் பண்ணும்போது நம்ம பேரில் வந்து அவங்கள தூக்கி போய் பைப் லைனில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ போட்ட பின்னாடி நம்ம கிராடோட ஆர்மி வந்து சென்ட்ரல் சிட்டி அட்டாக் பண்ணுறக்காக வருது. ஸோ இந்த ஃபைட்டில் கலந்துக்கிறக்காக நம்ம டீம் ஸ்பீட்ஸ்டர்ஸும் அதே நேரத்தில் வந்து டீம் வைப்ஸும் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கடையில் வந்து நம்ம தெளிவரையும் வந்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ தெளிவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிபதி கொரில்லான்னு சொல்லுவேன் காமி புக்கில் கிராடை விடுவோமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் கிராடை வந்து அப்படியே போடுதல் ட்ரை பண்ணுறாரு. ஸோ வந்து நம்ம பேரையில் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவரை கொண்டு போய் உங்களோட ஜெயிலில் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பேரையில் வந்து ஐரிசஸ்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இடத்துல ஜூலியன் வந்து ஒரு நெக்லஸ் வந்து நம்ம கேட்டலன்ஸ் நோக்கி கொடுக்குறாரு திரும்ப கில்லர் ஃப்ராஸ்ட் வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ அதுக்கப்புறம் வாலிவெஸ்ட்டும் நம்ம சிஸ்கோவும் ஃப்யூச்சரை வந்து பார்க்குறாங்க, அதாவது அவரோட வைபோட பவர் மூலம். ஸோ அது மூலம் பார்க்கும்போது அவங்க கையில் வந்து இந்த மாதிரி மேரேஜர் இங்கே இல்லை அப்படிங்கிறது வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் வாலிவெஸ்ட் வந்து சொல்கிறாரு சீக்கிரமே ப்ரப்போஸ் பண்ணி சீக்கிரமே கல்யாணம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அது மூலம் வந்து டைம் லைன் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூலியனோட மென்டல் எனர்ஜியை வச்சு நம்ம சவிதாரை வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஸ்கோ வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது இந்த மாதிரி வந்து வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஸ்டோன் வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ ஸ்டோன் வந்து வாலிவெஸ்ட்களில் கிடைக்கிது. ஸோ வாலிவெஸ்ட் வந்து தெரியாதனமாக ஸ்பீட் போஸ்ட்களை போடுறோங்கிற பேரில் சவிதார் வந்து வெளியே வர வச்சுட்டு நம்ம வாலிவெஸ்ட் வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சவிதார் வந்து ஃபஸ்ட்டு என்ன காரியம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேரையாளன் வந்து அப்படியே குத்திடுறாரு அவரோட கத்தியை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கத்தியை வந்து நம்ம பேரையாளன் வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்புறம் சவிதார் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சில நேரத்தில் வந்து நம்ம வாலிவெஸ்ட் வந்து அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்க்கு வந்து கொண்டு வரக்கான முயற்சிகள் வந்து இறங்குறாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நம்ம சிஸ்கோ வந்து இருக்கிறாரு. சிஸ்கோட பவர் வந்து அந்த ஸ்பீட் ஃபோர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஜெயகாரிக்கு வந்து அவர் வாலிவெஸ்ட்டோட அந்த ஒரு இடத்த வந்து நிரப்பிட்டு வாலிவெஸ்ட் வந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. அதே நேரத்தில் ஜிசி குயிக் வந்து அந்த ஸ்டாஃபை ஃபாலோ பண்ணி வந்து சவிதாட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் கரெக்டாக வந்து வரும்போது நம்ம சவிதாரை வந்து அவங்க அதை வச்சு குத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சவிதாரை வந்து காயப்படுத்தினால அவனை அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ அங்கேயே புது வில்லன் வரான், அவன் பேர் ஆப்ரா கட்டாப்ரா. இவன் வந்து சவிதார்கிட்டேருந்து வந்தவன். ஸோ அது மாதிரி இல்லாமல் இவன் வந்து எதிர்காலத்துலேருந்து வந்த ஒரு வில்லன். ஸோ இவன் யூஸ் பண்ணுற டைம் லைன் வந்து அதாவது ஒரு டைம் மிஷின் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜிப்ஸி மூலம் தெரிஞ்சுக்கிறாரு நம்ம பேரி ஆலன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஷிப்பை வந்து எப்படி டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாடி அந்த ஒரு டிவைஸ் வந்து அப்படியே வந்து காலி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து கேட்லன் ஸ்னோ வந்து அடிபட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூலியன் வந்து அந்த நெக்லஸை கழட்டி கேட்லன் ஸ்னோ வந்து திரும்ப வந்து விழிக்க வச்சு ஸோ அது மூலம் வந்து அவங்களோட அந்த ஒரு காயத்தை வந்து போக்க வைக்கிறாரு. இவங்க நினச்சது நடந்துருச்சு, ஆனால் இங்கே ஆன்லைனில் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கில்லர் ஃப்ராஸ்ட்டு. ஸோ கில்லர் ஃப்ராஸ்ட் அதுக்கப்புறம் டீம் ஃப்ளாஷ் வந்து தாக்கிட்டு அவங்க வந்து போய் சவிதார் கூட சேர்ந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேரலின் வந்து ஃபியூச்சர் பேரலினை பார்த்து ஏதாவது விடை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. பார்த்தா அங்கே பார்த்தா அவர் வந்து ரொம்ப உடஞ்சி போய் டிப்ரெஷனில் இருக்கிற ஆள் மாதிரி இருக்காரு. அதுக்கு காரணம் வந்து ஐரிசிஸ்ட் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தான். அதோட அவர் ஒரு டாக்டரோட பேர் சொல்கிறாரு. ஸோ உடனே அந்த டாக்டரோட வந்து பார்க்குறக்காக
இவங்கெல்லாம் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து டாக்டரை கொல்றதுக்காக கில்லர் ஃப்ராஸ்ட் வந்து நம்ம சவித்திரம் வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் கில்லர் ஃப்ராஸ்ட் வந்து ஜோவெஸ்ட் வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க சிசிலியா வெஸ்ட் மூலம். ஸோ இது வந்து அவரோட லவ் ஸ்டோரி, இதுக்குள்ளே நம்ம வந்து போக வேணாம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கட்டாயத்தினால நம்ம பேரியலில் வந்து நம்ம ஐரிஸ் வெஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு பதிலாக சிசிலியா வெஸ்ட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதோட நம்ம பேரியலில் வந்து எப்படி இந்த சவித்தார் உருவானார் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது போன சீசனோட ஃபைனல் சீனில் ஒரு பிளாக் ஃபிளாஷ் கொள்றதுக்காக இவங்க ஒரு ரேஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ரேஸில் வந்து தோக்கடிக்கப்பட்ட சாகடிக்கப்பட்ட அந்த ஒரு பேரியாளன் தான் இந்த மாதிரி சவித்தாராக மாறி இருப்பார். அதாவது அவர் டிஸ்ட்ராய் ஆனோடனா காட் ஸ்பீடில் போய் அவர் வந்து கிட்டத்தட்ட காட் லைக் ஸ்பீட் ஸ்டாராக மாறிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம பேரியாளனோட மைண்டை வந்து அப்படியே வந்து எரேஸ் பண்ணுவாங்க. அது காரணம் வந்து இவர் மைண்டில் வந்து என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் வந்து அவருக்கும் தெரியும். ஏன்னா வந்து இவர் அவர் வந்து ஒரே காப்பி தானே. பட் அது வந்து அப்படியே அடித்தளம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் அழிச்சு விட்டுரும். அதாவது பேரியாளன் வந்து அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறக்காக அவர் வந்து கில்லர் ஃப்ராஸ்ட் வச்சு எல்லாத்தையும் வந்து காய் நகர்த்திட்டு இருப்பார் சவித்தார். ஸோ இந்த இடத்துல வந்து கில்லர் ஃப்ராஸ்ட் வந்து அவங்க வந்து மறைஞ்சி திரும்ப கேட்டன்ஸ் பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ சவித்தார் வந்து கொல்லணும்னா அதுக்கு வந்து ஃப்ளாஷ் மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து முடிவு எடுப்பாங்க. உடனே வந்து ஒரு கன்னு மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு எடுத்த பின்னாடி ஸோ இந்த கன்னை வந்து செயல்படுத்தணும்னா அதுக்கு ஒரு ரொம்ப அதிகமான பவர் சோர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்கோ சொல்கிறாரு. ஸோ இந்த பவர் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா டாமினேட்டர் டெக்லேருந்து. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க எதுக்கு டாமினேட்டர் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்னால் வந்து அந்த ஒரு பேட்டரி இல்லாட்டி அந்த பவர் சோர்ஸை வந்து ஒரு ஹைடெக் செக்யூரிட்டிக்கு கீழே பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆர்டிஏ போடுறதுக்காக கேப்டன் கோல்டோட உதவி மூலம் பேரியாளன் சேர்ந்து அதை எடுக்கிறக்காக வந்து உள்ளே போவாங்க. ஸோ இதுக்கு பேரியாளன் தேர்ந்தெடுத்த அந்த வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ட்ராவல். ஸோ ஏன்னா வந்து உண்மையான கேப்டன் கோல்டு வந்து ஏற்கனவே இறந்துருப்பார். ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு ஹையஸ்ட்டு செக்யூரிட்டியை வந்து கடந்து போய் எடுக்கணும்னா அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஆபத்தாக இருக்கிறது தான் வந்து நம்ம கிங் ஷார்க். ஸோ அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஹெட்டாக இருக்கவங்க வந்து அந்த டாமினேட் டெக்கை வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒத்துக்குருவாங்க. சில நேரத்தில் வந்து நம்ம பேரியாளன் மாதிரியே ஏமாற்றி அந்த இடத்துக்கு சவித்தார் வந்துடுவான். சவித்தார் வந்த பின்னாடி நம்ம ஐரிஸ் வெஸ்ட்டையும் பிடிச்சி வச்சுக்கிடுவான். ஸோ பிடிச்சி வச்சுட்டு அவனை வந்து கொள்றதுக்காக பேரியாளன் வந்து அந்த கன்னை வச்சு ரொம்ப ட்ரை பண்ணுவார். ரக்னாராக்கில் இருந்துச்சு அந்த கன்று தான். ஸோ இல்லாட்டி வந்து மெனின் பிளாக்ல அந்த கன்று ஏதோ ஒரு கன்று. ஸோ அந்த கன்னை வச்சு ரொம்ப ட்ரை பண்ணுவார். பட் அந்த கன்னோட ஸ்பீடை விட அவரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அது சவித்தாரோட ஸ்பீடு. ஏன்னா ஐரிஸ் வெஸ்ட் சாகடிக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஒரு 2 நிமிஷம் மௌன நெஞ்சு செலுத்துவோம். ஸோ தன்னால் வந்து எதுவுமே நடக்கலை டீம் ஃப்ளாஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட உயிரே வந்து கொடுத்துட்டாரு ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸை யூஸ் பண்ணி. ஸோ அதோட அவர் வந்து திரும்ப டைம்லைனையும் பழையமே கொண்டு வந்துடுவார். ஸோ அந்த ஆர்டிக்கலை ரைட் பண்ணது திரும்ப ஐரிஸ் வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நேம் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கடையில் அந்த டாக்டர் வந்து அவர் வந்து லவ் பண்ணியிருப்பார். அதாவது அந்த ஹாரிசன் வெல்ஸ். ஸோ அதோட கில்லர் ஃப்ராஸ்ட் வந்து சவித்தாரை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவர் வந்து சில சிஸ்கோட்டை போய் உன் ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு வந்து மிரட்டிட்டு வந்துடுவார். ஸோ வந்த பின்னாடி கில்லர் ஃப்ராஸ்ட் வந்து ஒரு கோபமாகி நம்ம சவித்தாரை வந்து கொலை பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணுவார் ட்ரை பண்ணுவாங்க. சிதுக்கடையில் சிஸ்கோ வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு கன்னுக்கு ஃபார்முலா வந்து கேட்டிருப்பாங்க. இந்த கன் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம பேரியாளனை கொலை பண்ணுறதுக்காக. பட் அதை வந்து கில்லர் ஃப்ராஸ்ட் எடுத்து அவருக்கு எதிர்த்தாப்பிலே வந்து பயன்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வந்து நம்ம ரிவர்ஸ் ஃப்ளாஷ் பிளாக் ஃப்ளாஷ் போட்ட மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிஸ்கோ வந்து இன்னொரு ஆள் காப்பாற்ற நம்ம கில்லர் ஃப்ராஸ்ட் வந்து சவித்தார் வந்து ஏமாற்றி சவித்தார் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கழுத்திலே செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பீட் ஃபோர்ஸ்க்குள்ள வந்து சவித்தாரை போக விடாமல் நம்ம ஜேகரிக்கு வந்து ஸ்பீட் ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவார். ஸோ வெளியே வர அவரும் வந்து சவித்தாரும் அந்த ஸ்பீட் ஃபோர்ஸோட பிடியிலேருந்து வெளியே வந்துடுவார். ஸோ வெளியே வந்தோன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்பீட்ஸாருக்கும் சவித்தாருக்குமான ஒரு பேட்டில் நடக்கும். ஸோ அந்த பேட்டிலில் அவங்களால முடிக்க முடியாத நம்ம ஐரிஸ் வெஸ்ட் வந்து துப்பாக்கியால் சுட்டு சவித்தாரை வந்து கொலை பண்ணி முடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூலியன் வந்து ஒரு ஆண்டிடேட் கண்டுபிடிச்சிருப்பாரு யாருக்கா அப்படின்னா கில்லர் ஃப்ராஸ்ட் அழிக்கிறக்காக. பட் அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீட் ஃபோர்ஸ் வந்து ஸ்பீட் ஃபோர்ஸில் வச்சுக்கிறக்காக ஒரு ஆளை வந்து தேடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக சென்ட்ரல் சிட்டியில் வந்து ஒரு புயலை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து தான் தான் அப்படிங்கிறனால பேரலனே அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்க்குள்ள வந்து போயிடுவார். ஸோ அவ்வளோ கைஸ், இப்படியே சீசன் 3 வந்து சோகமயமாகவே எண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சீசன் 4க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை என்னோட பார்க்குறேன். அது இருக்கேன் ஹாஃப் அன் கைஸ். அன்டில் தென், பாய் பாய் பாய்.